الصلاة والسلام على أشرف المرسلين سيدنا ونبينا وشفيعنا وذخرنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون آمنت بالله صدق الله مولانا العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب لا حول ولا قوة الا بالله العلي العظيم الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين خذ بيدي يا رسول الله قلت حيلتي انت وسيلتي ادركني يا رسول الله لا وسيلة الا بك يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم دعا ما دعتهن النصارى في نبيهم واحكم بما شئت مدحا فيه واهتكيم وانسب إلى ذاته ما شئت من شرف وانسب إلى قدره من فضامي فإن فضل رسول الله ليس له حد فيعرب عنه ناطق بفمي فمبلغ العلم فيه أنه بشر وأنه خير خلق الله كلهم مولانا يا صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم சர்வ புகழும் புகழ்ச்சியும் மேகவல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்றென்றும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்துக்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், இறைநேசச் செல்வர்களான அவுலியாக்கள், நாதாக்கள், குறிப்பாக இவ்விடத்திலே சமாதியுட்டு ஆட்சி நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய குத்துப் செயலான ஷேக் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மீதிலும், ஏனைய எல்லா இறைநேச செல்வர்கள் மீதிலும், கியாமம் வரைக்கும் அன்னவர்கள் மீது உண்மை முஹப்பத்து வைத்து வாழுகின்ற அத்துணை மோமின்கள் மீதிலும் என்றென்றும் சலவாத்தும் சலாமும் உண்டாகிக் கொண்டே இருக்கட்டும் என்று வேண்டியதன் பின்னால், கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சாதாத்துமார்களே, மதிப்புக்குரிய உலமா பெருமக்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த சங்கை பொருந்திய ரபீஉனில் அவ்வல் மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரபீஉனில் அவ்வல் மாதத்திலே தான் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வையகத்திலே அவதரித்தார்கள். ரபீஉனில் அவ்வல் மாதத்தின் 12வது தினத்திலே திங்கட்கிழமை அன்று எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்தார்கள். அவர்கள் அவதரித்தது ரபீஉனில் அவ்வல் மாதத்தினுடைய 12வது தினமா அல்லது 13ஆ 10ஆ போன்ற பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள் இமாம்களுக்கு மத்தியிலே நிகழ்ந்தாலும் கூட ஏகோபித்த ஒரு முடிவு என்று சொல்லி இமாம்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. அவர்கள் பிறந்தது ரபீஉனில் அவ்வல் மாதத்தின் 12வது தினம் திங்கட்கிழமை என்பது இமாம்களுக்கு மத்தியிலே ஏகோபித்த முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றன.
இமாமுனா அபு ஷாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய ஒரு முஹத்திஸ், ஹதீஸுக்களை வல்லுநர், அதே போன்று ஃபிக்ஹ் துறையிலே பெரும் பேர் பெற்ற ஒரு முஹத்திஸாக, ஒரு ஃபக்கீஹாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் ஷாபி மதுஹபிலே அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு பெயர் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாதாக இருந்தவர்கள் அபு ஷாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் இந்த மீலாது ஷரீஃபை பற்றி அவர்கள் குறிப்பிடும் பொழுது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம் எந்த அளவுக்கு சிறந்தது என்பதை குறிப்பிட்டு காட்டும் பொழுது, வருடம் தோறும் ரமலான் மாதம் வருகின்றது, ரமலான் மாதத்தினுடைய பிந்திய பகுதியிலே லைலத்துல் கத்ர் என்று சொல்லி ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு ஒன்று இருக்கின்றது. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை விடவும் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் பன்னிரண்டாவது நாள் இருக்கின்றது, லைலத்துல் கத்ரை விடவும் சிறந்தது என்று சொல்லி இமாமுனா அபு ஷாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முழு உலகமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரும்பெரும் ஒரு அறிஞர், பெரிய ஒரு இமாம், ஹதீஸுக்களை வல்லுநர். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொன்னாலேயே முழு உலகமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவர்களுக்கும் உஸ்தாதாக திகழக்கூடிய இமாமுனா அபு ஷாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், லைலத்துல் கத்ர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என்று சொல்லி குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை விடவும் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள், பிறந்த இரவு மேன்மை மிக்கது, சிறந்தது என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஏன்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுதான் முழு உலகத்தினர்களுக்கும் வழிகாட்டுவதற்காக வேண்டி இறக்கி அருளப்பட்ட அந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது யாரின் மீது? எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. சூரத்துல் ஹஷ்ருடைய இறுதியிலே வருகின்றது, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரைதஹு காஷியம் முதஸத்தியம் மின் ஹஷியத்தில்லா. இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால் அல்லாஹ்வினுடைய அச்சத்தினால் அந்த மலை அப்படியே அந்த குர்ஆனை சுமந்து கொள்ள முடியாமல் அந்த மலை அப்படியே தூள் தூளாக, துகள் துகளாக இருக்கும் என்று சொல்லி குர்ஆனை சொல்லி காட்டுகின்றது. அத்தகைய ஒரு மலையினால் கூட சுமந்து கொள்ள முடியாத குர்ஆனை தாங்கிக் கொண்ட எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது எது? குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாம் குர்ஆனை இறக்கினோம், அதனால் தான் அந்த இரவுக்கு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே குர்ஆனை தன்னகத்தே வைத்துக் கொண்டு சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று இருந்திருந்தால் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்க மாட்டாதே. குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கவில்லை என்று சொன்னால் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று ஒன்று ஏற்பட்டிருக்க மாட்டாது. இரு பெருநாள் தினத்தை சந்தோஷகரமான தினமாக கொண்டாடுகின்றோம். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுத்து குர்பானை கொடுக்குமாறு அல்லாஹ்வினுடைய உத்தரவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்றச் சென்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பதிலாக சுவர்க்கத்திலே இருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை அனுப்பி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த சந்தோஷகரமான தினத்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கப்படாமல் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட அந்த தினத்தை உலகம் உள்ள நாள் வரும் வரைக்கும் கொண்டாடப்படுகின்றது. ஈதுல் அல்ஹா, ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட அந்த சந்தோஷகர செய்தியை, அந்த நாளை ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜி பெருநாளுடைய தினமாக எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுகின்றார்கள். அதே போன்று நோன்பு பெருநாளுடைய தினம் சந்தோஷகரமான ஒரு தினம், மகிழ்ச்சிகரமாக கொண்டாட வேண்டிய ஒரு தினம், எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள்.
சுன்னத்துல் ஜமாத் கொள்கையினர்கள் மாத்திரமல்ல, வழிகட்ட தௌஹீது இயக்கத்தினர்கள், ஜமாத்தே இஸ்லாம் இயக்கத்தினர்கள், வழிகட்ட தப்லீக் ஜமாத் இயக்கத்தினர்கள், உலகத்திலே இன்னும் எத்தனை எத்தனை இயக்கங்கள் தாவா பணி என்ற பெயரிலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கின்றோம் என்ற போர்வையில இருக்கின்றார்களோ எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். இரண்டு பெருநாள்கள் பெருநாள்களும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய தினம், மகிழ்ச்சிகரமாக கழிக்க வேண்டிய தினம் என்று சொல்லி எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுவதை மாத்திரம் இல்லை, அது கூடாது, அது பிதாத் என்றோ அல்லது ஷிர்க் என்றோ சொல்லுவார்கள். அல்லாஹ் மனிதனை பகுத்தறிவு மிக்கவனாக படைத்திருக்கின்றான். ஏழையவைகளுக்கு ஐயறிவை கொடுத்த ரப்பு மனிதனுக்கு பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவை கொடுத்து, புத்தியை கொடுத்து மனிதனை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான். பகுத்தறிவக்கூடிய சிந்தனா சக்தியை கொடுத்து அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான். புத்தி கெட்டு விட்டதா? ஏன் சிந்திக்க கூடாது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று சொன்னால் ஹஜ் பெருநாளும் கிடையாது, நோன்பு பெருநாளும் கிடையாது, ரமலானும் கிடையாது, ஐந்தால தொழுகையும் கிடையாது, ஜக்காத்தும் கிடையாது, ஹஜ்ஜும் கிடையாது, உம்ராவும் கிடையாது, ஏன் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தின் எந்த ஒரு வஸ்துவுமே கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை மாத்திரம் கொண்டாடக்கூடாதா? யார் கொண்டாட வேண்டாம் என்று சொன்னது? படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், கொண்டாடுங்கள், சந்தோஷப்படுங்கள், உங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வினுடைய கருத்துக்கு மாற்று கருத்து தெரிவிக்கக்கூடியவர்கள் யார்? ஆரம்பத்திலே ஓதி காண்பித்த ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான், நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுவினுடைய ஃபதல் என்று சொல்லக்கூடிய வரிசையை கொண்டு சிறப்பை கொண்டு, ஓபி ரஹ்மத்திஹி இன்னும் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடையட்டும், அவர்கள் சந்தோஷம் அடையட்டும் என்று சொல்லி குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அநேகமான முஃபஸ்ஸிரீன்கள் ஃபதல் என்பதும் ரஹ்மத்து என்பதும் இரண்டுமே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் சுட்டி காட்டுகின்றது என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஒரு சில இமாம்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் ஃபதல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அது இல்மை சுட்டி காட்டுகின்றது, ரஹ்மத் என்று சொல்வது எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டி காட்டுகின்றது. எனவே அநேகமான முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து ஃபதல் ரஹ்மத் என்று அந்த ஆயத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இரண்டுமே எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கின்றது என்பதற்கு எத்தனையோ ஆயத்துக்களை அந்த ஆயத்துக்கு விளக்கமாக வைத்து நமக்கு தெளிவை தருகின்றார்கள். அந்த ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பது எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான். எனவே அவர்கள் கிடைக்கப்பட்டதை இட்டு நீங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கள். அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டிதான் மீலாது ஷரீப், மீலாது விழா என்று ஒன்று கொண்டாடுகின்றோம். சுன்னத்துல் ஜமாத் கொள்கையை சேர்ந்த நாம் எதை செய்தாலும் அது குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸுக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒன்றையும் இதுவரை காலத்திலும் சுன்னத்துல் ஜமாத் கொள்கையினர்கள் செய்யவே இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஆனால் மாற்று கொள்கைக்காரர்கள், சுன்னத்துல் ஜமாத் கொள்கைக்கு அப்பாற்பட்ட வழிகட்ட கொள்கைக்காரர்கள் எதை எதையோ எல்லாம் செய்வார்கள், அதற்கு ஆதாரம் தேட மாட்டார்கள், அதற்கு ஆதாரம் இருக்கின்றதா இல்லையாண்டு அதை பற்றி பேசவே மாட்டார்கள். ஆனால் சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த நாம் எதையாவது செய்துவிட்டால் அதற்கு நாம் ஆதாரம் இருந்துதான் செய்கின்றோம் என்றாலும் அவர்கள் மக்களுக்கு அதை வேறு விதத்திலே சுட்டிக்காட்டி அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்று சொல்லி மலிப்பு விடுவார்கள்.
சென்ற வாரம் கூட ஒரு எஸ்எம்எஸ் வந்திருந்தது. கொழும்பிலே ஒரு விழா, சில்வர் ஜூபிலி, 25வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி புத்தளம் என்று நினைக்கிறேன், இஸ்லாஹியா அரபிக் கல்லூரி புத்தளத்திலும் இருக்கின்றது, மாதம் பெயிலும் இருக்கின்றது, வணிகத்தவர்களுடைய ஒரு மதரசா. அவர்கள் மதரசாவை துவக்கி 25 ஆண்டு பூர்த்தி விழாவா, அதை கொண்டாடுவதற்கு உங்களுக்கு எங்கே ஆதாரம் கிடைத்தது? அதை கொண்டாடலாம். ஏதாவது ஒன்றை நீங்கள் ஆரம்பித்து 25 ஆண்டு விழாவாக அதை கொண்டாடலாம், அதற்கு உங்களுக்கு ஆதாரம் தேவையில்லை. பிதாத்தும் இல்லை, ஷிர்க்கும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னால பிஎம்ஐ ஹாலில் ஒரு விழா நடைபெற்றது. தௌஹீது என்ற பெயரில் இருக்கின்றதே வலிகட்ட தௌ இயக்கம் என்று சொல்லி அவர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. என்னதான் மக்களை வழிகெடுக்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு ரேடியோ சினந்த முஸ்லிம் நிகழ்ச்சியில காசு கொடுத்து நேரங்களை வாங்கி எடுத்திக்காம், அதுல ஒரு நிகழ்ச்சி சவுத்துல் ஃபுர்கான் என்று சொல்லி ஒரு வழிகட்ட ஒரு நிகழ்வு சென்று கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து 1வது வருடம் அல்லது 2வது வருடம் என்று சொல்லி அந்த வருட பூர்த்திக்காக வேண்டி பிஎம்ஏசியோட எடுத்து அந்த அங்கே நிகழ்ச்சி நடத்துகின்றார்கள், விழாவாக விமர்சையாக கொண்டாடுகின்றார்கள். இதற்கு ஆதாரம் எங்கிருந்து வந்துட்டு? அப்ப நீங்க எதை செஞ்சாலும் அதற்கு ஆதாரம் தேவையில்லை. எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ விழாக்களை கொண்டாடுறீங்க, மதரசா பட்டமளிப்பு விழா, உங்களுடைய நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களும் ஆரம்பிக்கப்பட்டு 3வது ஆண்டு பூர்த்தி விழா, வாழ்வோரை வாழ்த்துவோம் என்ற அடிப்படையில் எத்தனையோ பேர்களை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே வாழ்த்துகின்றார்கள். ஏன் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமா? எழுத்தாளர்கள் அதே போன்று அரசியல் நேரங்களை வாங்கி எடுத்திக்காம், அதுல ஒரு நிகழ்ச்சி முடியாது, கணக்கிட்டு கணக்கிட முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இத்தகைய அந்த ஞாபகத்தை பெற்றுமே ஹக்க பேசினாக்க உன வேலை போனா தான் என்ன, போனா தான் என்ன, ஹக்க பேசுறதுக்காக நீ நின்று கொண்டிக்கும், உனக்கு விருப்பம் இல்ல மீனா விழா கொண்டாடு சரியில்லைன்னு சொன்னா போவே வீட்டுக்கு, வீட்டுக்கு போனா ரிசைன் லெட்டர் வந்துருமே, நீங்க வீட்டுல இருந்துக்கோங்க சொல்லி அதனால என்ன செய்ய போக வேண்டிய நிலைமை, சமூகம் கொடுக்க வேண்டிய நிலைமை. இடங்கள்ல எத்தனையோ விழாக்களை கொண்டாடுறீங்க, மதரசா பட்டமளிப்பு விழா, உங்களுடைய நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களும் ஆரம்பிக்கப்பட்டு 3வது ஆண்டு பூர்த்தி விழா, வாழ்வோரை வாழ்த்துவோம் என்ற அடிப்படையில் எத்தனையோ பேர்களை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே வாழ்த்துகின்றார்கள். ஏன் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமா? எழுத்தாளர்கள் அதே போன்று அரசியல் அமைப்பிலே தன்னுடைய ஊருக்கு இவ்வளவு காலமாக இவர் சேவை செய்கின்றார். இவர் சென்ற வருடம் இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியின் ஆலோசகராக, இஸ்லாமிய ஆலோசகராக இருக்கக்கூடிய எங்களுடைய சங்கை பொருந்திய சையத் ஹசன் மௌலானா அவர்கள் ஜனாதிபதியோடு இது சம்பந்தமாக பேசினார்கள். பாடசாலைகளில் இஸ்லாமிக் டே என்று தான் இருக்குது, இது முன்னைய காலங்களில் இப்படிதான் நடந்து வந்துட்டு என்று சொன்னதும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய கண்டிப்பான உத்தரவு, இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம் பாடசாலைகளில், முஸ்லிம் பாடசாலைகள்ல மட்டுமல்ல அந்நிய பாடசாலைகள்லையும் முஸ்லிம் புலன் படிக்கிறாங்கன்னா அங்கேயும் மீளாது விழா கொண்டாட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதே விஷயம் எங்களுடைய சையத் ஹசன் மௌலானா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய உற்சாகத்தினால் ஒத்துழைப்பினால் ஜனாதிபதி அவர்கள் இந்த வருடமும் கண்டிப்பான உத்தரவை போட்டிருக்கின்றார்கள். வருகின்ற 28ஆம் திகதி, 25ஆம் திகதி மீலாது விழா, அதற்காக வேண்டி முழு இலங்கையிலேயும் பப்ளிக் ஹொலிடேயாக அன்றைய தினம் அங்கே ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஹொலிடே ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஸ்கூல்கள் இயங்காது. எனவே 25 ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அப்ப 26, 27 அது சனி ஞாயிறு, அந்த நாட்கள் ஸ்கூல் இல்ல. எனவே 28ஆம் திகதி திங்கட்கிழமை இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம் பாடசாலைகளிலும் மீலாது விழா கட்டாயம் கொண்டாடப்பட்டே ஆகணும். மீலாது
நாட்களாக அந்த மீலாது ஷரீஃபை அபு சயீதுல் முதஃபர் ரஹ்மஹுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பேரறிஞர் பெரும் அரசர் ஆரம்பமாக அதை அரசியல் ரீதியாக முழு நாட்டிலேயும் அது கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி அதை அமுல் நடத்தினார்கள். இலங்கையிலேயும் முன்னைய காலங்களில் எல்லா பாடசாலைகளிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்த்டே என்று சொல்லி ஒரு நாளை கொண்டாடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினம் என்று சொல்லி ஒரு நாளை ஒதுக்கி அதுக்கு என்று சொல்லி கொண்டாடுவார்கள். வழிகட்ட கூட்டத்தினர்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவர்களுடைய அட்டகாசங்கள் சூழ்ச்சிகள் கூடி கூடி பாடசாலைகளில் எல்லாம் புகுந்து தனமாக இருக்க வேண்டிய நிலைமை. ஊருக்கெல்லாம் மீலாது விழா கொண்டாட கூடாது என்று சொல்லிட்டு அல்லாஹ் உன்னையே மீலாது விழா கொண்டாட இடத்துல கொண்டாடி கொண்டாந்து வச்சிருக்கார். எப்படி அல்லாஹ்வினுடைய திட்டம். இப்படி இந்த அமைப்புல அரசாங்கம் எத்தனையோ வருடம் தொடுத்து இலங்கையின முஸ்லிம்கள் சிறுபான்மையினர்களாக இருந்தும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை மக்கள் சந்தோஷமாக விமரிசையாக கொண்டாடுவதற்காக வேண்டி முஸ்லிம்கள் மாத்திரமல்ல எல்லோருக்கும் பொதுவான ஒரு பப்ளிக் ஹோலிடே என்று சொல்லி அரசாங்க ரீதியிலே அங்கே ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றன, ஹோலிடே ஆக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இவ்வாறு கொடுக்கப்பட்ட இந்த ஹோலிடே விளையாட ஆரம்பித்தார்கள். என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டாடப்படுகின்ற மீலாதுக்கள் பாடசாலைகளிலும் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அதை நிறுத்த முடியாது. காரணம், அரசிய அரசாங்கத்தின் மூலமாக சட்டம் போடப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கொண்டாடணும். ஆனா கொண்டாடாம இருக்கலாம். கொண்டாடினார்கள். எப்படி? பேரை மாத்தினாங்க. இஸ்லாமிக் டே, இஸ்லாமிக் டே என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு இஸ்லாமிக் டே என்று சொல்லி பேரை மாத்தினா. அப்ப இஸ்லாமிக் டே என்று சொன்னா அன்னைக்கு மட்டும்தான் இஸ்லாம், மத்த நாள் எல்லாம் குஃபரா? இஸ்லாமிக் டே என்று சொன்னா அன்னைக்கு மட்டும்தான் இஸ்லாம், அப்ப மத்த நாள் எல்லாம் வருஷத்துல 364 நீங்க குஃபர்ல ஆயிங்க, அன்னைக்கு மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வரீங்களா? இப்படி கொஞ்ச காலமாக அப்படி நீடித்துக் கொண்டு போயிட்டு சென்ற வருடம் வரைக்கும் கொடுத்தார்கள். சில இமாம்கள் அந்த மஜ்லிஸிலே ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்நிய மதத்தை சார்ந்த ஒருத்தி டாக்டர் என்ற பெயரிலே வாழக்கூடியவள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெயர் மரீனா தாகாரிஃபா என்று சொல்லி. அதுவல்ல, பெயர் பல பேர்கள் இருக்குது. மேரி அம்மா சொல்லுவாங்க, மாரி அம்மா சொல்லுவாங்க, எத்தனையோ பேர்கள் சூட்டப்பட்டு. ஏன்? இஸ்லாத்துக்குள்ளாலே இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய இஸ்லாத்தின் துரோகி அந்நியவர்களினால் அரசாங்கத்தினால் முஸ்லிம்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை இல்லாமலாக்குவதற்கு வந்த யகூதி நசாராக்களுடைய பரம்பரையிலே தோண்டிய ஒருத்தி தான் இந்த மேரி அம்மா என்று சொல்லக்கூடிய மரீனா ரிஃபாயாக இருந்து கொண்டிருக்கின்றார். நாங்க நேரில் போன் பண்ணி பேசினோம் அவருக்கு. ஒரு ஆங்கில பத்திரிகையில செய்தி கொடுத்தீக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பிறந்த தினம் அந்த மீலாது விழா தினத்தில் வந்து ஹோலிடே ஒன்று தேவையில்லை, அதை இல்லாமலாக்கணும், அந்த பப்ளிக் ஹோலிடே ஒன்று தேவையில்லைன்னு சொல்லி ஒரு தான் ஒரு முஸ்லிம் என்ற பெயரில் இருந்து கொண்டு ஆங்கில பத்திரிகைக்கு இப்படி ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய மற்ற மக்களுக்கு தெரியாது, இவள் வந்து முஸ்லிமா முஸ்லிம் இல்லையா என்ற செய்தி தெரியாது. என்னாலும் பேர் முஸ்லிம் என்ற பெயர் நினைக்குது, அதனால் அதுதான் அங்கே எடுப்படும். அதுக்கு பின்னால கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டது. இஸ்லாத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படி செய்வாரா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கொண்டாட்டத்தை அரசியல் ரீதியாக கொண்டாடுவதற்கு தேசிய மட்டத்திலே கொண்டாடுவதற்கு அரசாங்கம் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இல்லை அது தேவையில்லை அது வேண்டாம் என்று தடுக்கின்றவர்கள் யார்? இஸ்லாமியர்களா? ஏன் இந்த உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி? நீங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு வெக்கமாக இல்லையா? நீ ஒரு முஸ்லீமா? தைரியமாக சொல்லுவோம், குர்ஆன் ஹதீஸ்
தன்னுடைய கோட்பாட்டின் படிக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துமாறு, அவங்களுடைய மகத்துவங்களை எடுத்து சொல்லுமாறு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு மாற்றமாக நடக்கின்றவர்கள் இஸ்லாத்தை விட்டு அப்பாற்பட்டவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களை கொச்சைப்படுத்துவதற்கு, அவர்களும் எங்களை போன்ற சாதாரண மனிதர் என்று சொல்லுகின்றவர்கள் ஒரு பொழுதும் சரியான பிறப்பில் பிறந்தவர்கள் அல்ல என்பதை நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. நல்லவைகளை தடுத்துக் கொண்டே இருப்பார்கள். வலீது பின் முகைராவினுடைய இந்த விஷயத்தை சொல்லி காட்டும் பொழுது குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, மன்னாயில் ஹைர், நல்லவைகளை தடுத்துக் கொண்டிருப்பாங்க. இந்த தவுக்காரன் தபிக்காரன் பாருங்க, நல்லதை தான் தடுப்பாங்க. நாங்க ஊடுவிடா போயிட்டு ஆட்களை தொழுகைக்கு கூப்பிடும் பெயர் தவுக்காரன் என்ன செய்வான், நாங்க குர்ஆனையும் ஹதீஸையும் நாம மக்களுக்கு எடுத்து சொல்றோம், பிதாத்துக்களை சிறுக்குகளை இல்லாமல் ஆக்கிறதுக்கு வந்திக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் வெறுமனே போய் முனாபிக்குத்தனமாக நடந்து கொண்டு நல்லவைகள் எது